வணக்கம், இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன். நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆடி பூர விழா சிறப்பினை அறிவோமா? வஞ்சமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். ஆடி பூரம் அம்பாளுக்கு விசேஷமான தினம். ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தில் இந்த விழாவை கொண்டாடுகிறோம். இந்த ஆடி பூர நாளில் உமாதேவி அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்த தினம்தான் ஆடி பூரம். ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில்தான் சித்தர்களும் முனிவர்களும் தவத்தை தொடங்குவதாக புராணங்களில் தெரிவிக்கின்றன. ஆடி மாதம் என்பதால் தட்சிணாயன காலத்தில் தொடக்க காலம். நம்முடைய ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள். இதுவரை வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த சூரியன் தனது தெற்கு நோக்கிய பயணத்தை தொடங்கும் மாதமே ஆடி மாதம். ஆடி மாதத்தில் உலகத்தையே படைத்து காத்து ரட்சித்து அருளும் அன்னைக்கு மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, குங்கும காப்பு என்றெல்லாம் நடத்துவார்கள். அன்னைக்கு வளைகாப்பு நடக்கும் நாள்தான் ஆடி பூரம். தாய்மை என்பது பெண்களுக்கே உரித்தான தனி சிறப்பு. உலக உயிர்கள் அனைத்தையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் அன்னைக்கு இந்த நாளில்தான் வளைகாப்பு நடத்துகிறார்கள். வளைகாப்பு முடிந்ததும் அன்னையை அலங்கரித்து அதன் பிறகு வளையல்களை பெண் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பார்கள். ஆடி பூரத்தன்று மேல்மருவத்தூரில் அன்றைய தினம் ஆதி பராசக்திக்கு கூழ்வார்க்கும் திருவிழா நடைபெறுகிறது. ஆடி பூர விழா சைவ ஆலயங்களில் மட்டுமல்ல வைணவ ஸ்தலங்களிலும் மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள். ஏனென்றால் ஆண்டாள் அவதரித்த தினம் அவதரித்ததும் இந்த ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தில்தான். துளசி தோட்டத்தில் அவதரித்த ஆண்டாளின் இயற்பெயர்தான் கோதை. ஆண்டாள் அவதரித்த திருத்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூரை வடமாநில மக்கள் கோதாதேவி அவதாரஸ்தலம் என்றும் சிறப்பாக கூறுவார்கள். இந்த புண்ணிய தலத்தில் புண்ணிய தினத்தில் ஆண்டாள் ஆலயத்துக்கு சென்று வருவது மிகவும் நன்மையை தரும். திருமால் பக்தையான ஆண்டாள் திருமாலுக்கு சூட்ட வேண்டிய மலர் மாலையை தானே சூடி கொண்டு அழகு பார்த்தாள். அதனால்தான் சூடி களைந்த அம்மாலையை பெருமாளுக்கு அளித்து வந்ததால்தான் சூடி கொடுத்த சுடர்கொடி என்ற திருநாமத்தை பெற்றாள். அப்படிப்பட்ட ஆண்டாளின் அவதார தினம்தான் ஆடி பூரம். இந்த அற்புத திருநாளில் ஆண்டாளை தரிசிப்போர் அனைத்து சௌபாகியமும் பெற்று ஆனந்த வாழ்வு வாழ்வார்கள் என்பது ஐதீகம். ஆடி பூர தினத்தன்று திருமணமாகாத இளம் கன்னியர்கள் கோயில்களுக்கு சென்று அம்பாளை மனதார வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடைபெறும் என்பதும் நம்பிக்கை. அம்பிகை தாய்மை கோலம் கொண்ட நாள் என்பதால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் என்பதால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அன்றைய தினம் கோயிலுக்கு சென்று அம்பிகையை வணங்க வேண்டும். ஒவ்வொரு பெண்ணின் வடிவிலும் அம்பிகையின் அம்சம் நிறைந்துள்ளதால் அன்று எந்த மத பேதமின்றி இயன்ற அளவு மற்ற பெண்களுக்கு வளையல்கள், குங்குமம், மஞ்சள், புடவை, ரவிக்கை துணி என்று அவரவரால் இயன்ற மங்கள பொருட்களை வாங்கி தரலாம். அப்படி செய்தால் இல்லறம் சிறக்கும், இன்பங்கள் நிறையும். தாலிபாகியம் சிறக்க தாயாகும் பேறு பெற வளமும் நலமும் பெருக நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டாம். ஆடி பூர நாளில் அம்மனுக்கு கொஞ்சம் வளையல் வாங்கி கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாகும். வரத்தை நிச்சயம் தருவாள் அம்பிகை. அம்பிகையை வழிபட கேட்கும் வரம் கிடைக்கும். ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் அனைவருக்கும் கிடைக்கும். அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே சரணம். நன்றி.